வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம பூண்டு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி நாலு வகையான சாம்பார் போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கணும். நான் வந்து பாசி பருப்பை 100 கிராம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் தான் வேக வச்சேன். பூண்டு சாம்பாருங்கிறதுனால பூண்டு எடுத்துக்கணும். நான் வந்து பெரிய பூண்டாக இருந்ததுனால 10 பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் நீங்கள் 15 பூண்டு எடுத்துக்கலாம். அந்த பூண்டை வந்து ரெண்டாக நறுக்கிட்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உரல் இருக்கும்ல, இதில் வந்து நம்ம காய் கட்டுற போர்ட்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் தட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு எண்ணெயில் வதங்கி வாசமாக இருக்கும். நீங்கள் முழுசாக போடக்கூடாது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் இது ரெண்டுத்தையும் நம்ம தாளிச்சுக்கலாம். அடுத்து இதில் பச்சை மிளகாய் 2, தட்டிய பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில், நீங்கள் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருந்தது. நீங்கள் வேணும்னா 3-4 கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பூண்டும் இந்த வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போது நம்ம பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு வந்து நான் ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு வந்து திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கடுத்து எண்ணெய் சேர்க்கலான்னு பார்க்கலாம். 5 நிமிஷமும் குழம்பு வந்து கொதிக்குது. போதும் கொதிச்சது. இந்த சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக லெமன் சேர்க்க போகிறோம். நான் வந்து இது சின்ன லெமன் தான், 1/2 லெமன் எடுத்திருக்கேன். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எலுமிச்சை சாறை வந்து நம்ம ஊற்றிக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பூண்டு சாம்பார். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.